மகா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த பதிவில் தை அமாவாசையின் சிறப்புகள் என்ன என்பதையும் தை அமாவாசையின் திதி ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய வழிபாட்டிற்குரிய சிறந்த நேரத்தையும் தை அமாவாசை அன்று எளிய முறையில் தர்ப்பணம் செய்யும் முறை மற்றும் சிரார்த்தம் செய்யும் போது படைக்க வேண்டிய பண்டங்கள் என்ன என்பதையும் தர்ப்பணம் செய்யும் நாளன்று வீட்டில் நாம் வழிபடும் முறைகள் என்ன என்பதையும் அன்று நாம் செய்ய வேண்டிய தானங்கள் தான தர்மங்கள் என்ன என்பதையும் தர்ப்பணம் சிரார்த்தம் அளிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் சிறப்பான புண்ணிய ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கு உள்ளன என்பதையும் தை அமாவாசை அன்று நாம் கலந்து கொள்ள வேண்டிய சில சிறப்பான வழிபாடுகள் என்ன என்பதையும் தை அமாவாசை என்று நம் முன்னோர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ள சில செய்யக்கூடாத செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்பது பற்றியும் இந்த பதிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் வருடத்தின் மற்ற எந்த அமாவாசை நாளுக்கும் இல்லாத சிறப்பு தை அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கும் உள்ளது தை அமாவாசையின் சிறப்பு சூரியன் தனது தட்சிணாயணம் எனப்படும் தென் திசை நோக்கிய பயணத்திலிருந்து உத்தராயணம் எனப்படும் வடதிசை நோக்கி பயணிக்க தொடங்கும் உத்தராயண கால தொடக்கமே தை அமாவாசை எனப்படுகிறது நம் முன்னோர்களுக்கு உத்தராயண காலம் என்பது பகல் பொழுது ஆகும் சூரியனின் வடக்கு திசை நகர்வான உத்தராயண புண்ணிய காலத்தில் தை அமாவாசை வருவதால் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுக்கு ஆத்ம சாந்தியையும் நமக்கு நம்முடைய வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்யும் பலன்களையும் பெற்று தரும் மேலும் தை அமாவாசை மௌனி அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது மௌனி என்பது மௌனம் என்ற வார்த்தையிலிருந்து மறுவி வந்த சொல்லாகும் இந்த மௌனி நாளில் மௌன விரதம் மேற்கொண்டால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக ஒரு ஐதீகம் ஆண்டின் பிற அமாவாசை நாட்களில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் தை அமாவாசை அன்று ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் இது மற்ற அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்த புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் இந்த வருடம் தை அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய வழிபாட்டிற்குரிய சிறந்த நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் தை அமாவாசை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை இரண்டு பதினேழு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று பதினோரு மணிக்கு தை அமாவாசை திதி முடிவடைகிறது அன்று முழுவதும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கவும் அவர்களை வழிபடவும் செய்யலாம் இதில் மிகவும் சிறப்பான நேரமாக ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு இருபத்தி ஐந்து மணி முதல் ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி வரை குறிப்பிடப்பட்டுள்ளது தர்ப்பணம் திதி ஆகியவை கொடுப்பதற்கு ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை என்பது தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்த காலமாகும் மேலும் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் எளிய முறையில் தர்ப்பணம் செய்யும் வழிமுறையை தெரிஞ்சுக்கலாம் தர்ப்பை புள்ளை வைத்து அதில் பித்ருக்களை ஆவாகனம் செய்து எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் தயிர் எள் சாதம் கலந்து அன்றைய தினம் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்களின் இறந்த தினம் தெரியவில்லை எனில் மிருக சீரிடம் மற்றும் மக நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்யலாம் சிரார்த்தம் செய்யும்போது நாம் படைக்க வேண்டிய பண்டங்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் காரை இலை உளுந்து மா பழா வாழை எனப்படும் மூன்று வகை பழங்கள் காய்கள் கிழங்கு செந்நெல் வெள்ளம் கோதுமை நவதானியங்கள் எல் பசும்பால் பாகற்காய் பழாக்காய் மாங்காய் மாதுளைப்பழம் கருவேப்பிலை எலுமிச்சை வாழைக்காய் இலந்தை நெல்லி திராட்சை மிளகு தேன் நெய் கண்டங்கத்திரி கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு ஜீரகம் ஏலம் அவரை பிரண்டை தூதுவளை இஞ்சி வாழைத்தண்டு பசும் தயிர் மரவள்ளி கிழங்கு போன்றவை சிரார்த்த பண்டங்களாகும் இதில் மூன்று ஐந்து என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் முன்னோர்களுக்கு படைத்து நாம் சிரார்த்தம் செய்யலாம் தை அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யும் நாளன்று வீட்டில் நாம் வழிபடும் முறையை தெரிஞ்சுக்கலாம் நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்து முடித்து வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கு அல்லது கிழக்கு திசையில் படத்தை வைத்து துளசி மாலை அணிவித்து குத்துவிளக்கு ஏற்றி அவர்களுக்கு பிடித்த இனிப்பு கார பழ வகைகளை வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும் மேலும் தை அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய தானங்களை தெரிஞ்சுக்கலாம் தை அமாவாசை அன்று கோதுமை தவிடு அகத்திக்கீரை இவற்றை ஊற வைத்து பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் மேலும் தர்ப்பணம் கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு அதற்கான பணத்தை தானமாக கொடுப்பது நமக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தானங்களில் இதுவே சிறந்த தானம் முன்னோர்களுக்கு புது ஆடைகள் படைத்து வழிபட்டு அதை ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம் சாஸ்திர முறைப்படி தர்ப்பணம் செய்யும் வேதியருக்கு தட்சனை கொடுத்து பச்சரிசி காய்கள் புது வஸ்திரம் உணவு அளிப்பதும் நாம் தர்ப்பணம் செய்ததற்கான பலனை நமக்கு பெற்றுத்தரும் தை அமாவாசை அன்று தர்ப்பணம் சிரார்த்தம் அளிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை தை அன்று திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு முன்னோர்களின் ஆசிகளை பெறும்போது நம் வினைகள் நீங்குகிறது இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் குடும்பத்தில் நற்காரியங்கள் தொடர்ந்து தடைபடுவது அடிக்கடி விபத்துகள் ஏற்படுதல் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கி நம்முடைய கர்ம வினைகளிலிருந்து நம்மால் விடுபட முடியும் மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறப்பான புண்ணிய ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கு உள்ளன என்பதை தெரிஞ்சுக்கலாம் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவானைக்கால் தில தர்ப்பணபுரி மகாமக தீர்த்த குளம் ஸ்ரீரங்கம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் மற்றும் மூன்று கடல்களும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அடுத்ததாக தை அமாவாசை அன்று நாம் கலந்து கொள்ள வேண்டிய சில சிறப்பான ஆலய வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருவாரூர் கமலாலய தீர்த்தத்தில் உள்ள பிதூர்கட்டத்திலும் அங்குள்ள அக்னி தீர்த்தத்திலும் நீராடிவிட்டு சுவாமிக்கு அன்ன அபிஷேகம் செய்து விபத்துகளில் அகால மரணமடைந்தவர்களுக்காகவும் இறக்கும் தருவாயில் உயிர் பிரிய முடியாமல் துன்பப்படுபவர்க்காகவும் திருவாரூர் கமலாலய தீர்த்தத்தில் ஏற்றி தை அமாவாசை அன்று ஒவ்வொரு வருடமும் வழிபாடு செய்யப்படுகிறது அடுத்ததாக ராமேஸ்வரத்தில் அருள் பாலிக்கும் ராமநாத சுவாமி மற்றும் அம்பாள் ஆகியோரின் திருவுருவ சிலைகள் தை அமாவாசை அன்று அக்னி தீர்த்தத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீரால் நீராடல் நடைபெறுகிறது அடுத்ததாக திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் குளத்தின் கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தர்ப்பண பூஜைகள் மேற்கொள்கின்றனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் தை அமாவாசை அன்று லட்ச தீபங்கள் ஏற்றப்படுகின்றன பொதுவாக அமாவாசை அன்று செய்யக்கூடாத செய்ய வேண்டிய சில செயல்கள் நம் முன்னோர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது அவை அமாவாசை திதியில் நேர்மறை அதிர்வலைகளின் வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த அதிர்வலைகளை ஆலயங்களில் நாம் சிறப்பாக பெற முடியும் என்பதாலேயே அமாவாசை அன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது கட்டாயமாக நமக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த அதிர்வலைகள் நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை உணர்வுகளை அளிக்கும் தன்மையுடையது இது நம் நோய்களை குணப்படுத்தும் ஏனெனில் எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்குள் நோய்களை உருவாக்கும் முதல் காரணி மேலும் அமாவாசை அன்று விரதம் இருக்கும் முறை நமக்கு வலியுறுத்தப்பட்டதற்கான பின்னணியிலும் ஒரு அறிவியல் காரணமும் உண்டு அமாவாசை அன்று நம்முடைய தேகம் ஈர்க்கும் அதிகமான காந்த அதிர்வலைகள் நாம் அதிகமாக உணவு உட்கொள்ளும் போது இந்த காந்த அதிர்வலைகளை நம் தேகமெங்கும் பரவ விடாமல் தடுக்கிறது அதிகமான உணர்வு ஒரு மந்த நிலையையே ஏற்படுத்தும் இதை தவிர்ப்பதற்காகவே அமாவாசை அன்று விரதமிருந்து பூஜை செய்யும் முறை நமக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அமாவாசையன்று தலைக்கு குளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் தலைக்கு குளிக்கும் போது நம் உள்ள எதிர்மறை அதிர்வலைகள் வெளியேறுகிறது மேலும் அமாவாசை அன்று அதிகமான காந்த அதிர்வலைகளால் அதிகமான வெப்பம் உருவாகும் இதனாலேயே அன்று அதிகமான நீர் பருக வேண்டும் என்றும் முடிந்த அளவு நீர்த்தேக்கங்கள் கடல் ஆறுகள் அருகில் செல்ல வேண்டும் என்றும் நமக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் அமாவாசை அன்று ஏற்படும் அதிகமான காந்த அலைகளை கதிர்வீச்சுகளை இந்த நீர்நிலைகள் ஈர்த்து கொள்கின்றன நாம் அந்த நீர்நிலைகளுக்கு கடலுக்கு அருகில் செல்லும் போது அந்த காந்த அதிர்வலைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் மேலும் அமாவாசை அன்று செய்யக்கூடாத சில செயல்கள் சொல்லப்பட்டுள்ளது அதிக நேரம் உறங்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெறும் வயிறோடும் உணவு உட்கொள்ளாமலும் இருக்கக்கூடாது முடிந்த அளவு தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இது அதிகமான வெப்பத்தை உருவாக்கும் நம்முடைய ஒவ்வொரு திதிகள் விழாக்கள் வழிபாட்டு முறைகள் போன்றவைகளை ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கலந்த நடைமுறைகளாக பழக்க வழக்கங்களாக நம் முன்னோர்களால் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது சிறப்பான தை அமாவாசை அன்று நாமும் நம்முடைய முன்னோர்களுக்கு சீரார்த்தம் தர்ப்பணங்கள் செய்து அவர்களின் ஆசிகளை பெற்று நம் கர்ம வினைகளை நீக்கி கொள்ளலாம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்